ஹாய் ஹலோ, அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் வித் ஹெச்டி சமையல். நம்ம இன்னைக்கு சமையலில் பன்னீர் ஃபிங்கர் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பன்னீர் ஃபிங்கருக்கு வந்து இது மாதிரி நான் ஒரு 250 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீரை வந்து இது மாதிரி நீட்டு சைஸில் வந்து நம்ம திக்காக கட் பண்ணிக்கணும். இது கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஷாப்பில் வாங்கின பன்னீர் தான் இது. இப்போ வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் குழந்தைங்களுக்குலாம் பன்னீர் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள் இது மாதிரி. அப்புறம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். காஷ்மீர் மிளகாய்த்தூள் தான் நான் யூஸ் பண்ணுறது. அப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள், அப்புறம் ஒரு மஞ்சத்தூள் ஒரு வந்து ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு. இது எல்லாமே வந்து பைண்டர் அளவுக்கு இந்த மசாலா வந்து இந்த பன்னீரில் ஒற்ற அளவுக்கு நீங்கள் பரட்டி விட்டுக்குங்க. இது மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறட்டும். கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுக்கும் பன்னீர் பிடிக்கும். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து பன்னீர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து இது ஊறட்டும். இதுக்கு வந்து மேலே கோட்டிங்க்கு நம்ம வந்து இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு, எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள், அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள். மேலே கூட்டிங்க வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிறதுக்காக அது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து அதை அந்த பன்னீரில் ஒட்டுற அளவுக்கு அந்த பேஸ்ட்டை கொஞ்சம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ வந்து இந்த பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு தட்டில் வந்து பிரெட் கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இதை நம்ம ஊற வச்ச பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த பன்னீர் எடுத்து நம்ம அந்த டிப்பில் போட்டு இது பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரெட் கிராம்ஸில் போட்டு பரட்டி எடுக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், இதுமாரி பிரெட் கிராம்ஸில் போட்டு பரட்டி எடுத்து தனியாக வச்சுக்குங்க. இந்த எல்லாமே இதுமாரி தனியாக எடுத்து நம்ம இந்த பேஸ்டில் வந்து டிப் பண்ணிவிட்டு அந்த பிரெட் கிராம்ஸில் போட்டு பரட்டி எடுத்துக்குங்க. சில பேர் எண்ணெயில் போட்டால் இது பிரிஞ்சிடும் அப்படின்னுவாங்க, பிரெட் கிராம்ஸ் இந்த உதிர்ந்துச்சு அப்படின்னுவாங்க. அதுக்கு நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தீங்கன்னா நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது ஃப்ரை பண்ணும் போது அது வந்து நீங்கள் அந்த பிரெட் கிராம்ஸ் வந்து உதிர்ந்து விழாது. இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நான் வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ஒரு சைடு வந்து ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ ஹீட் பண்ண ஆயிலில் வந்து நம்ம இது ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துப்போம். இப்போ வந்து இது எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிடலாம் அதில் எண்ணெயில். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கெச்சப்போட வச்சு உங்களுக்கு பசங்களுக்கு வந்து கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாமே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். ரொம்ப சூப்பராக, ரொம்ப டேஸ்டியான டிஷ் இது. பன்னீர் ரொம்ப பிடிக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த டிஷ்ஷு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபீட்பேக் தாங்க. இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ பா.